بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فيا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعلم الله أرلم نهر الله كربي مريا الله المتربي رالتون غيرين புகழனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்தில் நல்ல முறையில் பின்பற்றி நடந்த இனி நடக்க இருக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய பேரருளால் ரமதானுடைய இரவு பொழுதுகளை இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தொடரில் இன்றைய தினம் உலக வாழ்க்கையில் மயங்கி விடாதீர்கள் என்பதை தலைப்பாக இன்று தந்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்த்தால் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அதனுடைய யதார்த்தம் அவனுக்கு தெரியும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு மிக தெளிவாக படம் எடுத்து காட்டியிருக்கிறது. நாம ஆய்வு செய்து மிகப்பெரிய அளவிலே நம்முடைய முயற்சிகளை செலவு செய்து இந்த உலகத்தை பாடம் படித்து பின்னர் அதனுடைய ஏற்ற தாழ்வுகளை தெரிந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்மை நாம் சமப்படுத்திக் கொள்வது என்பது சிரமம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு நிச்சயமாக அது ஒரு சிரமமான காரியமே இல்லை. உலகத்தை யாரும் ஆய்வு செய்து இதுதான் உலகம் பாருங்கள் என்று நமக்கு யாரேனும் கற்பித்துக் கொடுக்கவோ அல்லது நாமே எனக்கு இன்னமும் இந்த உலகத்தின் பல்வேறு விஷயங்கள் விளங்கவே இல்லையே, இதனுடைய யதார்த்தம் என்ன என்று ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமோ இல்லாத அளவிற்கு குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக உலகம் என்றால் என்ன, அந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமினுடைய பங்கு இந்த உலகத்தின் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. எதற்காக என்றால், இந்த உலகம் என்ன என்று ஒரு மனிதன் தெரிந்து கொண்டான் என்றால் அவன் இனி செல்ல இருக்கக்கூடிய அந்த ஆஹரத் மறுமை என்ற அந்த வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக செழிப்பாக
வனப்போடு அமைத்துக் கொள்வான் என்பதற்காகத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, இந்த உலகம் இருக்கிறதே இது மறுமையின் விளைநிலமாகும். ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வரியில ஒரு சில வார்த்தைகள் கொண்ட சொற்றொடரில் இறை தூதர் அழகாக சொல்கிறார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, இந்த உலகம் என்பது மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கு விளைநிலமாகும். விளைநிலம்னா என்ன? விளைநிலம்னா என்ன? வயல். வயல்ல ஒரு மனுஷன் என்ன செய்வான்? நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிந்திருந்த சமுதாயத்திற்கு ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்றாங்க, உலகத்தை விளங்குறதா இருந்தா இதுதான், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, ஆகிரத்துக்கு முன்னர் மஸ்ரஅ செய்யக்கூடிய. நம்ம எல்லோருக்கும் தெரியும் மஸ்ரஅனா என்ன அப்படின்னு சொல்லி, மஸ்ரஅனா என்ன? இங்க ஜாரான்னு சொல்லி விசா ஒரு கேட்டகரி போட்டு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க, மஸ்ரஅ விசானே ஒரு விசா எடுப்பாங்க. மஸ்ரஅ என்றால் விளைநிலம். விளைநிலம் என்ன செய்யப்படும்? விதைக்கப்படும், உழப்படும், உரமிடப்படும், பின்னர் அறுவடைக்காக முயற்சி மேற்கொள்ளப்படும். இது எல்லாமே விளைநிலத்தோடு சம்பந்தப்பட்டது ஒரு வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகம் என்பது மஸ்ரஅ, இது ஒரு விளைநிலம். அப்ப இது அல்ல நம்முடைய இருப்பிடம். விளங்குச்சா? இறை தூதர் சிம்பிளாக சொல்றாங்க, இது அல்ல நம்முடைய இருப்பிடம், நாம் இருக்கக்கூடிய இடம் இது அல்ல. இங்கிருந்து விதைத்து அறுத்து கொண்டு சென்று எங்கு இருக்க போகிறோமோ அங்கே வளமாக நல்ல முறையில் செழிப்பாக இருப்பதற்கு இங்கே களப்பணி ஆற்ற வந்திருக்கிறோம். இங்கே களப்பணி ஆற்றுவதற்காக இருக்கிறோம். நாம் இது களப்பணி ஆற்றக்கூடிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை இவ்வளவு சுருக்கமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் மனிதன் இந்த உலகத்தை பார்க்கும் போது சில நேரம் ஏமாந்து விடுகிறான். கண் முன்னால பார்க்கக்கூடிய அந்த உலகமும் அந்த உலகத்தினுடைய அழகும் அதில் பரப்பி தரப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அதிசயங்களும் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக அதன்பால் ஈர்த்து சென்று விடுகிறது. அப்படி செல்லும் பொழுது அந்த நேரங்களிலெல்லாம் இந்த உலகத்தை குறித்த அறிவுறுத்தல் இந்த மனிதர்களுக்கு தரப்பட்டு கொண்டே இருந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் சரி, அதற்கு முன்னர் யாரெல்லாம் தீர்க்கதரிசிகளாக இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அவர்களுடைய காலத்திலும் சரி. அதில் இறைவன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், சூரத்து ஆலி இம்ரான் என்ற குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய நிலை என்ன என்பதை சொல்கிறான். ஜுயினலின்நாஸ், எல்லாருக்கும் தான், மூமின்களுக்கு மட்டுமில்ல. மூமின்கள் அல்லாதவர்கள் என்று மற்றவர்களை பிரித்து அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சேர்த்து இறைவன் சொல்கிறான், ஜுயினலின்நாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா இவல் பனீன், மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. எது தெரியுமா? ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்களை நேசிப்பது. உலகத்தில் ஒரு மனிதன் அதிக நேசத்திற்குரியதாக எடுத்துக்கொள்வது எவ்வளவு வளங்கள் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவனுடைய தேட்டம் எதன்பால் தான் இருக்கும்? பெண்ணின் பால் தான் இருக்கும். எவ்வளவு வயது அடைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இதை எதிர்பார்த்தே இருப்பார்கள் இல்லையா? எவ்வளவு வயது அடைஞ்சாலும் சரி, ஒரு மனிதனுடைய பெண்ணையும் ஆணையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு ஆண் இது முற்றிலும் பெண்ணிலிருந்து வித்தியாசப்பட்டவன். ஒரு கட்டத்திற்கு பிறகு ஒரு பெண் ஆணின் பால் உள்ள தேவையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வார். அவளுக்கு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை அஸ்தமித்து விடும். இது ஒரு பெண்ணுடைய இயல்பு, ஒரு ஆணுடைய இயல்பு. மனிதர்களை ஒரு ஆணுடைய இயல்பு ஷஹவாத் மின நிசா, பெண்களை நோக்கி பெண்களை எதிர்பார்த்து பெண்களை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதில் யாரும் விடுபட்டவர்கள் அல்ல, இதில் யாரும் விடுபட்டவர்கள் அல்ல. எல்லோருக்கும் அந்த சிந்தனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வித்தியாசமாக வந்திருக்கிறது. ஒரு சிலர் அதை ஆகுமான வழியிலே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யார் ஆகுமான வழியில பூர்த்தி செய்யவில்லையோ அவர்கள் பாவிகளாக இறைவனுக்கு முன்னர் தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் யாருக்காவது இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களை நேசிக்கும்படியாக ஒரு அலங்காரத்தை மனிதனுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. பின்னர் வல் பனீன், பின்னர் தனக்காக தன்னுடைய பிள்ளைகளை,
எனக்கு கண் குளிர்ச்சியாக பிள்ளைகள் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்றான், பொற்குவியலையும் வெள்ளி குவியலையும் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு சிந்தனை அவனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. யாருக்கு இல்லை, யாருக்கு இல்லை? வீட்டில் அரை கிலோ இருக்கு, புதுசாக ஒரு டிசைனை பார்த்தா என்ன தோணுது, அதை கொஞ்சம் வாங்கி தாங்களேன்னு கேட்க தோணுது. அந்த பக்கம் இந்த பக்கம் அது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்ன செய்ய தோணுது, வாங்கி கொடுக்க தோன்றுகிறது. இது யதார்த்தமாக நமக்குள்ளே இருக்கக்கூடியது. என்னதான் நம்மிடத்தில் செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் பத்தாது என்ற ஒரு எதிர்பார்ப்பும், அந்த செல்வத்தை மீண்டும் மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்படுத்த இருக்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அதாவது இன்று சொல்வதாக இருந்தால் மனிதர்களுடைய மனம் லகிக்கும் உயர்தரமான வாகனங்கள் இல்லையா. ஒரு டொயோட்டா கேமரியில் போறவர் இல்லை எனக்கு இது பத்தாது, என்ன வேணும், ஜிஎம்சி வேணும், எனக்கு ஜிஎம்சி வேணும், அதில் போகிறவர் இல்லை எனக்கு அது பத்தாது, எனக்கு லெக்சஸ் வேணும், இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒன்று இருக்கும்னா பிஎம்டபிள்யூ வேணும், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு மனம் இச்சிக்கிறது, இது பத்தாது, இதற்கு மேலே வேணும், இன்னமும் வசதிகள் வேண்டும். அந்தந்த புதிய ஃபெசாலிட்டிஸ் உள்ள கார்களெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுவது மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறான் இறைவன், வல் அன்ஆம், மேலும் கால்நடைகள் தனக்கு இருப்பதும், வல் ஹர்ஸ், விளைநிலங்கள் இருப்பதும், இது எல்லாம் மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்குமே எந்த ஒருத்தருக்குமே எனக்கு ஈடுபாடே இல்லை, எனக்கு இது தேவையே இல்லை, நான் இதை விரும்பி எதிர்பார்த்து வாழக்கூடியவனே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, தாலிக மதாவுல் ஹயாத்து துன்யா, இது எல்லாம் உலகத்தின் அற்பமான பொருட்களாகும், வல்லாஹு இந்தஹு ஹஸ்னல் மஆப், அல்லாஹ் இருக்கிறானே அவனிடத்தில் தான் மிகச்சிறந்த ஒரு மீட்சிக்குரிய இடம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய செல்வம், எவ்வளவு பெரிய வளம், எவ்வளவு பெரிய லாபகரமான ஒரு நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருட்கள் நம்மிடத்துல இருந்தாலும் சரி, அவைகள் எவ்வளவும் நமக்கு ஒரு கட்டத்திற்கு மேலே கேடுதான் இல்லையா. நல்ல உடம்பு குழு குழுன்னு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஏசியை எவ்வளோ தூரம் கூட்டி வச்சுட்டு உட்கார முடியுமோ உட்காரணும், ஆனால் அது உண்மையிலேயே உடம்புக்கு நல்லதா கேடா? ஒரு காலத்தில் இருசக்கர வாகனம் என்பது நம்மளை நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது, அதற்குரிய வாய்ப்பே கிடையாது. நல்ல முறையில் ஓடி சாடி எந்த விஷயத்திற்கும் நடந்து போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, பிபியும் சுகரும் இல்லாத ஆளே கிடையாது. யாரை எடுத்தாலும் எல்லோரும் ஒரு தடவை ஒருக்க டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம், சோதனைக்கு இவருக்கு பயம் வந்துடுது. ஒரு தடவை அதை சோதனைக்கு டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம், என்ன உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தரப்பட்ட அந்த வளங்கள் எல்லாம் நம்மை மாற்றி விட்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாமும் இல்லாமல், இதன் பால் மோகம் இல்லாமல், இதன் பால் ஈர்ப்பு இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பானா இல்லையா என்றால், நிச்சயமாக யாரும் அதன் பால் ஈர்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது. இப்படி ஈர்ப்புள்ள விஷயம், எல்லோரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய விஷயம், எல்லோருக்கும் இனிமையாகவும் எல்லோருக்கும் மனதிற்கு தேவை உரியதாகவும் யோசிக்கக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த உலகத்தில் இறைவன் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், யா யுஹன்னாஸ், மக்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னானே அந்த இறைவன் சொல்கிறான், யா யுஹன்னாஸ், மக்களே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், இன்ன அதல்லாஹி ஹக்குன், அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது, அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாறு செய்யக்கூடியவன் கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய வாக்கு நிச்சயமாக நிறைவு பெற்றே தீரும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஒரு காலமும் உங்களை ஏமாற்றக்கூடிய இந்த உலகம் ஏமாற்றிவிட வேண்டாம். இன்னைக்கு நாம் எதை பார்த்தாலும் சரி, நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்த ஏதாவது ஒன்று நம்மோடு எல்லா காலமும் இருந்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? அழகை எதிர்பார்த்திருப்போம், அழகை எதிர்பார்த்திருப்போம், பொருளை எதிர்பார்த்திருப்போம். அழகும் பொருளும் இந்த உலகத்தில் யதார்த்தமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. என்றைக்காவது நம்முடைய அழகு நம்மோட இருந்திருக்கிறதா?
நாம் யாரை அழகு என்று நம்மோடு அழைத்து வந்தோமோ அவர்களுடைய அழகு அழகாகவே நினைத்திருந்திருக்கிறதா? நாம் பொருள் என்று பொருளை சேர்த்து வைத்திருக்கிறோமே, அந்த பொருள் முறையாக சேர்த்து வைத்த சொருள் அப்படியே இருந்திருக்கிறதா? கரையாமல் இருந்ததே இல்லை. எல்லாமும் காணல் நீர், கண்ணுக்கு முன்னால் தெரியும் பொழுது பசுமை. அத்துன்யா ஹில்வத்துன் ஹாதிரா, நபியல் நாயகம் சலாசும் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த உலகம் என்பது ஒரு மனிதனுக்கு இனிமையும் பசுமையும் போன்றது. பார்க்கிறதற்கு அப்படியே பசுமையாக குளிர்ச்சியாக கண்ணிற்கு இதமாக, இது நமக்கு சொந்தமானது, இது நமக்கு வேண்டியது, இது என்னுடையது என்று சொல்லும்படியாக மனிதனுக்கு தோன்றும். ஆனால் இவைகள் எல்லாம் ஏமாற்றக்கூடியவை. ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், மேலும் இந்த உலகத்தை காட்டி உங்களை ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் ஏமாற்றி விட வேண்டாம். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதூஹு அதுவன், அவனை நீங்கள் அதுவன் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா எது ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஹீர், அவன் தன்னை யார் பின்பற்றுகிறார்களோ, தன்னுடைய மோகத்தை எவர்கள் நேசிக்கிறார்களோ அவர்களை தன்னோடு அழைத்து செல்ல அஸ்ஹாபுஸ் ஸஹீராக, ஸஹீர் என்ற நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்குத்தான் அவன் ஆசைப்படுகிறான் என்று அல்லாஹ் வேதத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்போ உலகம் என்றால் என்ன? அந்த உலகத்தில் எது நேசிக்கப்படக்கூடியதாக மனிதர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை நீங்க அளவு கடந்து நேசிக்காதீங்க. அந்த உலகத்தின் பால் உள்ள உங்களுடைய கவனத்தை சிந்தனையை அதன்பால் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களை ஏமாற்றி விடும். அப்போ ஒரு முஸ்லீம் எப்படி வாழ்றது? இந்த உலகம், இதனுடைய இன்பங்கள், இதில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள், இதனுடைய பொருளாதாரங்கள், இது எல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. என்ன இருக்கு இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையில்? உண்மையிலேயே இவைகள் எல்லாம் இல்லை என்றால் வேற என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மத்தா, இது எல்லாம் அழிந்து விடக்கூடிய பொருட்கள் தான், இவைகள் எதுவுமே நிலையானது அல்ல. அப்போ இதை எப்படி பயன்படுத்துவது என்பது தான் ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலத்தில் முஸ்லீம்களுடைய வரலாறு எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் பொருளாதாரத்தை பொருளாகவே மாத்திரம் பார்த்தார்கள். தன்னுடைய கையில் தான் இருந்தது பொருளாதாரம். கையில் இருந்த அந்த பொருளாதாரம் கையை விட்டு கை மாறியதை தவிர அது இடமாறி இதயத்திற்கு வரவில்லை. எல்லா அறிஞர்களும், பழைய சலஃப் அறிஞர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய சொல், அல் மாலு கான ஃபி ஐதின் நாஸ், பொருளாதாரம் என்பது மனிதர்களுடைய கைகளிலே இருந்தது, மனிதர்களுடைய கைகளிலே இருந்தது. அல் ஆன் யஸ்குனு ஃபி குலூபின் நாஸ், இப்பொழுது அது மனிதர்களுடைய இதயங்களிலே வசிக்கிறது, அது நம்மை ஆள்கிறது. நாம் அதை ஆள்வதை விட்டுவிட்டு அது நம்மை ஆளக்கூடிய சூழ்நிலைக்கு இன்று நாம் மாறியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி. எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கறது, அதுக்கு பிறகு அவங்க ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரிகள். அல்லாஹ்வுடைய திருத்துதற்கு பிறகு இந்த மனித சமுதாயத்திற்கு எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொருளாதாரம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது, யாரும் அது இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் அந்த பொருளாதாரம், அந்த நுக்கூத், அந்த பணம் எங்கு இருக்க வேண்டும், எப்படி ஒரு முஸ்லீம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு முஸ்லீம் லாபகரமாக தெரிந்திருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையை லாபகரமாக அமைத்து கொள்ள முடியும். பணம் இருந்ததுனால என்ன ஆயிப்போச்சு? அரசு ஆட்சி எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம் இல்லையா? அரசாட்சிகளை இழந்து விட்டோம். ஏன்? இந்த உலகத்தில் கொண்டிருக்கக்கூடிய மோகம், இஸ்லாமை பேணி அதை நிலைநிறுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் இன்று அதுல கிடக்குறாங்க. தினமும் உட்கார்ந்து அங்கங்க பார்க்கக்கூடிய போஸ்டர்களை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். நாம தான் விமர்சனம் பண்றோம் இல்லையா? இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க, இவர்களால் ஒரு கயிறு இஸ்லாமிற்கு உண்டா, முஸ்லீம்களுக்கு உண்டா என்று கேட்கிறோம். ஏன் இல்லை? எதனால் அவர்களுக்கு இல்லாத அல்லது வாய்த்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி அவர்களை மாத்திரம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. நம்மிலே ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. நம்மள ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதாரம் கிடைக்கிறது என்றால், இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால், எவைகளையெல்லாம் வசதியாக மறக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் வசதியாக மறந்து விடுகிறோம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இருக்கிறது என்றால் நம்மிடத்திலும் அந்த குணம் இருக்கத்தானே செய்கிறது.
இருக்கிறது என்றால் நாம் உண்மையிலேயே இந்த பொருளாதாரத்தை எப்படி இறைவனும் இறைத்துதரும் பயன்படுத்த சொன்னார்களோ அதை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பாடம் படிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமை சொல்வதற்கு முன்னர் நிச்சயமாக ஒரு ஏழை அல்ல. வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தன்னுடைய 25 வயதுல அன்னை ஹதீஜா பிராட்டி திருமணம் பண்ணிய பிறகு அவர் மக்காவிலே அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இல்லையா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். எப்பொழுது இஸ்லாமை ஏற்று இறைவனுக்காக என்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆரம்பித்து விட்டார்களோ, இறைவனிடத்திலே மக்காம மஹ்மூதாவை எதிர்பார்த்தார்களோ, இறைவனிடத்திலே ஒரு கண்ணியமான இடம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை இறைத்துதர் வளர்த்து கொண்டார்களோ, அப்பொழுது அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா மாறியது? மதீனாவுடைய ஆட்சியாளராக மாறிய பிறகு கூட இறைத்துதர் சொகுசான கட்டில்களிலே படுப்பதற்கு பட்ட ஆடைகளை உடுத்துவதற்கு தயாராக இல்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? பட்டாடை இறை தூதரே, இது எனக்கு அன்பளிப்பாக வந்தது, நான் இதை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை நீட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது மறுமை பெயர் அற்றவர்களுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்பட்டது. மறுமை பெயர் அற்றவர்களுக்கு அது இவ்வுலகத்திலே கொடுக்கப்பட்டது. அப்ப ஒரு முஸ்லீம் இந்த உலகம் என்ன அப்படிங்கறத விளங்கணுக்கும் அப்படிங்கிறதுக்கும், இது அல்லாது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே அதையும் விளங்குவதற்கு இறைத்துதர் நமக்கு பாடம் படித்து தருகிறார்கள். இது நீங்க தந்தது சாதாரணமான ஒரு பொருள், அது எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கட்டுங்க, நாம வாங்கி அணியிறோம், அந்த பொருளுடைய ஆயுள் எவ்வளவு? இன்னைக்கு நாம கேட்கிறோம், எந்த பொருள் எடுத்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக் பொருளா ஒரு சாதனமா, அதை எடுத்து பார்த்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன? டேட் ஆஃப் எக்ஸ்பயர். அடுத்து எத்தனை வருஷம் வாரண்டி? டேட் ஆஃப் எக்ஸ்பயர் பார்க்கக்கூடிய நாம என்னைக்காவது, நமக்கு என்னைக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பயர் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இது 3 வருஷம் உழைக்குமான்னு கேட்குறோம், அந்த 3 வருஷம் நாம அதை அனுபவிக்க இருப்போமான்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அதை பார்க்கும்போது, அதை கேட்கும்போது என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இல்லை. இல்லைங்க, நாங்கள் பணம் கொடுத்து வாங்குறோம், அந்த பொருள் தரமாக இருக்கணும்ல அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? யதார்த்தத்தை சொல்கிறோம், யதார்த்தம் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், உண்மைதான் அது, அந்த எதிர்பார்ப்பு சரியானது தான் அன்பிற்கினியவர்களே, ஆனால் அதை அனுபவிக்க நாம் நிலையானவர்களா? நமக்கு அந்த நிலைப்பு இல்லையே, நாம் அதை அனுபவிக்க காலம் முழுக்க கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் இல்லையே. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயிற்று கட்டிலே படுத்திருக்கிறார்கள், அந்த நாயகத்திடத்திலே வந்து கேட்கிறார், எழுந்திருச்சு உட்கார்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்க்கும் பொழுது எழுந்திருச்சு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்கிறார்கள். அமரும் பொழுது உமர் இப்னு கத்தாப் அவருடைய முதுகை பார்த்து விட்டு, அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய முதுகிலே ஏற்பட்டிருந்த அந்த ஈச்சன் கயிற்றினால் பின்னப்பட்ட கட்டிலின் வடு இவர்களை இப்படி ஒரு கேள்வி கேட்க சொன்னது. அல்லாஹ்வுடைய திருத்துதரே, கைசரும் கிஸ்ராவும் ரோம சக்கரவர்த்தியும் பாரசீக சக்கரவர்த்தியும் இந்த உலகத்தில் பவிசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்துதர், உங்களுக்கு என்ன வந்தது இப்படி ஒரு கட்டிலே படுக்க வேண்டும் என்று, நாங்கள் உங்களுக்கு படுத்துக்கொள்வதற்காக விருப்புகள் செய்து தரவா என்று கேட்கும் பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டிற்கு சொன்ன பதிலையே சொன்னார்கள், அவர்களுக்கு தில்க உம்மத்துன் உஜ்லத் உஜ்ரத்துகும். இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்பு தான் நமக்குள்ள வந்து போச்சு. தில்க உம்மத்துன், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அந்த யூதர்களையும் அந்த கிறிஸ்தவர்களையும் யார் நமக்கு முந்தைய சமுதாயங்களாக இருந்தார்களோ அவர்களை காட்டித்தான் சொன்னார்கள். அந்த சமூகம் அவர்களுடைய கூலி முந்தி கொடுக்கப்பட்டு விட்டது. உஜ்ஜிலத் உஜ்ரத்துகும், அவருடைய கூலி முந்தி கொடுக்கப்பட்டு விட்டது. அவங்களுக்கு இங்கவே பாக்கியங்கள் எல்லாம் தரப்பட்டு விட்டது. அவங்க எங்க வந்து அடைய முடியாது? அங்க வந்து அடைய முடியாது. ஆனா நான் இங்க என்னவா தான் வந்திருக்கிறேன், நான் இங்கே வந்தது ஒரு பயணியாகத்தான் வந்திருக்கிறேன். நான் இங்கே ரொம்ப நாள் தங்க போவது அல்ல, என்னுடைய தங்குதல் கொஞ்ச நாள் தான். எவ்வளவு காலம் இருக்க போறேன் எனக்கு தெரியாது. எவ்வளவு காலம் இருக்க போறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அதுக்கு உவமை சொல்கிறார். சாதாரணமான உவமை எல்லாம் சொல்லல. ஏன்னா இந்த உலகத்தை அடைகிறதுல தான் நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் போட்டியும் பொறாமையும். யாராவது ஒருத்தர் மார்க்கத்தில் அவர் உலகான்னு செஞ்சுட்டார, நான் அவரை விட முந்திக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கும் நம்மள? அவர் குரானை மனப்பாடம் பண்ணிட்டார், நான் குரானோட சேர்த்து புகாரையும் மனப்பாடம் பண்ணுவேன், எவ்வளோ பேர் இருப்போம்?
அவர் புகாரியும் சேர்த்து மனப்பாடம் பண்ணார். நான் முஸ்லீமையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணுவேன், எனக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல்லெல்லாம் என்னுடைய மனதில் இருக்க வேண்டும் என்று நம்மளை எத்தனை பேருக்கு ஆவல் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்னமா சொன்னாங்க, நல்லர் அல்லாஹு ரஜுரின் ஃபக்கத் சமிஅ மகாலத்தி வஅ ஃபி கல்பிஹி وبلغه الى اخره او كما قال عليه الصلاه والسلام الله குரிய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் என்னுடைய சொல்லை தன் செவியில் கேட்டு பின்னர் அதை தன்னுடைய மனதிலே பாதுகாத்து, எதுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல்லுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராங்க இந்த பிரார்த்தனையை எதிர்பார்த்து சொல்கிறார்கள், யார் என்னுடைய சொல்லை கேட்டு அந்த என்னுடைய சொல்லை மனதிலே பாதுகாத்து பின்னர் அதை பிற மக்களுக்கு எத்தி வைக்கிறார்களோ அந்த மக்களுடைய வாழ்க்கையை இறைவா செழிப்பாக்கி வைப்பாயாக. நாம் இன்னைக்கு செழிப்பை எங்க தேடிட்டு இருக்கோம்? நமக்கு செழிப்பு என்றால் உண்மையிலேயே நம்முடைய சிந்தனையில் எது உதயமாகிறது? பொருளாதாரம் கிடைத்தால் செழிப்பு, பணம் கிடைத்தால் செழிப்பு, ரொம்ப அழகாக நமக்கு ஹைர் என்பது வந்தால் அது செழிப்பு. எந்த ஹைர்? உலகத்தில் கண்ணு முன்னால காணல் நீராக பார்க்கக்கூடிய ஹைர் நமக்கு சிறப்பு, நமக்கு அதுதான் செழிப்பு. அந்த செழிப்பை எதிர்பார்த்து நாம் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறோம். எப்படி இப்படி உருவாகிவிட்டது உலகம் என்றால் ஆச்சரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையில் செம்மையாக வாழ்ந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள். நாமெல்லாம் உண்மையிலே இந்த வார்த்தையில இறைத்துடைய வார்த்தையில தப்புவோமா இல்லையா என்பது கேள்விக்குறியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழ்மையில் செம்மையாக வாழ்ந்தார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர், நான் உங்களை உங்களுக்கு ஏழ்மை வந்து உங்களை வதைத்து விடுமோ என்று நான் உங்கள் மீது அஞ்சவில்லை. ஏழ்மை வந்து உங்களை கஷ்டப்படுத்திடுமோன்னு சொல்லி நான் உங்களை பயப்படவில்லை. இன்னமா அக்ஷா அலைக்கும் துன்யா, நான் உங்களுக்கு இந்த துன்யாவை தான் பயப்படுகிறேன். இதனுடைய வளங்கள் திறந்து காட்டப்பட்டு அது உங்களுடைய கைகளிலே தரப்பட்டு அதை அடைவதற்காக நீங்கள் ஒருவரில் ஒருவர் போட்டி போட்டு உங்களில் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அந்த எண்ணம் அந்த சிந்தனை நமக்குள்ளே வந்துவிட்டது. அப்படி வந்ததினால் ஏற்பட்ட விளைவுதான் நமக்கு ஆகிரத்தை பத்தி சொல்லும் பொழுது, மறுமையினுடைய வளங்களை பத்தி சொல்லும் பொழுது, அதன் மேல கொண்டிருக்கக்கூடிய மோகமும் அது மேல கொண்டிருக்கக்கூடிய தாகமும் நமக்கு அதிகரிப்பதில்லை. அன்பிற்கினியவர்களே, உண்மையிலேயே இந்த உலகத்தை அடைவதாக இருந்தால், இந்த உலகத்தை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த உலகத்திற்கு உதாரணம் சொல்கிறார். ரெண்டு கட்டத்தில் ரெண்டு தடவை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை சொன்னார்கள். எப்படி தெரியுமா? ஒரு முறை சஹாபாக்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். தன்னுடைய தோழர்களை பார்த்து, நான் உங்களுக்கு இந்த உலகத்தை அறிவித்து காட்டுட்டுமா, நான் உங்களுக்கு சொல்கிற இந்த உலகம் என்னான்னு நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அழைத்து சென்று ஒரு குப்பை மேட்டை காட்டி சொல்கிறார்கள். ஒரு குப்பை மேட்டை காட்டி சொல்கிறாங்க, இந்த பார் இதில் என்னவெல்லாம் கிடக்குதோ, அதில் என்னவெல்லாம் கிடக்கும், என்னவெல்லாம் மனிதன் கழித்து முடித்தானோ அதெல்லாம் கிடக்கு இல்லையா, கந்தலான ஆடை, கழித்து முடித்த அல்லது உண்ட உணவனுடைய எச்சில், இது எல்லாமே தான் குப்பை மேட்டில் கிடக்க போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி சொல்கிறாங்க, இதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை, பார்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய திருத்தூருடைய முகத்தை பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போகிறாங்க இப்போ அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை உண்டு கழித்தானோ, என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறான் மனிதன், எதை எடுத்தாலும் என்னுடையது, எனக்குரியது, எனக்கு வேண்டியது, எனக்கு வேண்டுமே என்று அங்கலாய்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறான் ஆதமுடைய மனிதன், அவனுடையது எது? அவன் எதை உடுத்து கிழித்தானோ அதை தவிர, அவன் எதை உண்டு கழித்தானோ அதை தவிர, அவன் எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தானோ அதை தவிர, மூணத்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு இந்த மூணு தான், அவன் எதை உடுத்து கிழிச்சிட்டானோ அது அவனுக்குரியது, அனுபவிச்சு முடிச்சாச்சு. எதை உண்டு கழிச்சிட்டானோ அதுவும் அனுபவித்து முடித்தது, அது அவனுக்குரியது. எதை அவன் பிறருக்கு கொடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை அடைந்து கொண்டானோ அது அவனுக்குரியது, அது அல்லாதது எனக்குரியது எனக்குரியது என்று சொல்கிறானே, எது ஆதமுடைய மகனுக்கு சொந்தமானது? இன்னைக்கு நம்மளை ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களை, நாம் தேடி தேடி கஷ்டப்பட்டு அடையக்கூடிய செல்வங்களை நாமேயா முழுசா அனுபவிச்சுட்டு போறோம் இந்த உலகத்தை விட்டு.
நபிகள் நாயகம் சொல்லாது சொன்னாங்க, ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய உணவுலேயே மிகச்சிறந்து அவன் கையால் சம்பாதிச்சது. ஆனால் அவன் ஓடி தேடி அலைகிறான், யாருக்கு தெரியுமா? அவனுடைய வாரிசுதாரர்கள், அவனுடைய வாரிசுதாரர்கள். விட்டுட்டு போகிற செல்வத்திற்கு ஏன் இவ்வளோ காண கஷ்டம்? விடாமல் நம்மோடு வரக்கூடிய செல்வம் ஒன்று இருக்கிறதே, அதற்கு நாம் என்ன கஷ்டப்பட்டோம்? விட்டுட்டு போகிற செல்வம் இருக்கிறதே, அதற்காக நம்முடைய கஷ்டம், அதற்காக நம்முடைய உழைப்பு, அதற்காக ராப்பகலான முயற்சி, அதற்காக சிந்தனை. ஏன் அவர் ரொம்ப டைட்டாக இருப்பார், பயங்கர பிஸிமேன், ரொம்ப சின்சியராக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். லாயிலாகில் சொல்கிறதுக்கு வாயில் வார்த்தை வராது. அல்லாஹுவை அழைக்கும் பொழுது, அல்லாஹுடைய அழைப்பு வந்து அவனை தொழும்போது, அந்த தொழுகையின் அழைப்பு இவருக்கு தெரியாது. உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பார் கம்ப்யூட்டர், என்ன கணக்கு தப்பிடுமா, கோடிகள் கையை விட்டு போயிருமா? அன்பிற்கினியவர்களே, இது எல்லாமும் என்னவென்று அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது எல்லாமும் இந்த உலகத்தினுடைய அற்பங்கள், இந்த உலகத்தினுடைய சாதாரண பொருட்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய திருத்தூதர் அதற்கு இன்னொரு உவமையை கூட சொன்னார்கள். அல்லாஹுடைய திருத்தூதரோடு சஹாபாக்கள் எல்லோரையும் நிறுத்தி வைத்து கொண்டு அல்லாஹுடைய திருத்தூதர் ஒரு மனிதர் ஒரு ஆட்டை, செத்த ஆட்டை இழுத்து கொண்டு போகிறார், ஓமை தருகிறார், உலகத்துக்கு ஓமை தர்றாங்க அல்லாஹுடைய தூதர். அந்த ஓமையை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த உலகம் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். செத்த ஒரு ஆட்டை ஒரு ஆள் காதை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு, இழுத்துட்டு போற ஆள்கிட்ட இந்த ஆட்டை அல்லாஹுடைய திருத்தூதர் அந்த செத்த ஆட்டினுடைய காதை பிடிச்சி தூக்கி காட்டி அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், அன்பிற்கு மக்களே, இதை யாரேனும் உங்களில் ஒருவர் 3 தீனார்களை கொடுத்து வாங்குவீர்களா என்று கேட்கிறார். எங்களை யாருமே வாங்க மாட்டோம் அல்லாஹுடைய தூதரை, 2 கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இங்கே வாங்க மாட்டோம் அல்லாஹுடைய தூதரை. அப்போ 1 ஒன்றை கொடுத்தாது யாராவது வாங்க முடியுமா? இல்லையே அல்லாஹுடைய திருத்தூதரே, எங்களிலே யாரும் வாங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை இதே இந்த இந்த ஆடு, செத்த ஆடு இங்கே கொண்டு வந்து போடப்படுகிறதே, இது தேவையுடையதாக இருந்தால் யார் போடுறாங்களோ அவங்களே யூஸ் பண்ணியிருப்பாங்களா? அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் கொண்டு வந்து போடப்பட்ட பொருளை உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமா, இதுக்கு பைசா கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே இது பயன்படக்கூடியதாக இருந்தால் யார் இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரரோ அவர் ஒன்றும் இழுத்து கொண்டு வந்து இங்கே போட்டிருக்க மாட்டார் அல்லாஹுடைய தூதரே, அவருக்கே தேவையில்லை என்று தானே பொருள்னு சொல்லும்போது அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மத்துன்யா ஃபில் ஆகிரா இல்லா கமசலி மா யஜ்அலு அஹதுக்கும், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆடுடைய, இந்த செத்த ஆடு எந்த புண்ணியமும் இல்லாத பொருள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இதனுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் உண்மையிலேயே இந்த துன்யாவுடைய மதிப்பு. இந்த இந்த ஆட்டிற்கு நீங்கள் எப்படி மதிப்பை கொடுக்க மாட்டீர்களோ அதே போன்றது ஒரு மதிப்பு தான் இந்த துன்யாவிற்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள மதிப்பு. அல்லாஹ் இந்த துன்யாவை மதிக்கலை, அல்லாஹ் அவனுடைய பார்வையில் இந்த துன்யாவை அப்படித்தான் பார்க்கிறான். ஆனால் நீங்கள் இதை பெருசாக பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க தெரியுமா? இதுதான் எல்லாமும் என்று பார்க்கிறீர்கள். மனைவியை பார்த்தா அவதான் வாழ்க்கை என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? நீ இல்லாட்டா என்னுடைய வாழ்க்கையே இல்லைங்கிறோம், நீ இல்லாட்டா என்னுடைய வாழ்க்கையே இல்லை என்று சொல்கிறோம். என்ன பொருள்? அவங்க இல்லாட்டா அந்த வாழ்க்கையை அஸ்தமிச்சிடும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே. சார், அதுக்கு அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை பார்த்தா, என் குழந்தைங்கன்னா எனக்கு உயிருங்க, என் குழந்தைங்கன்னா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலே குழந்தைகள் உயிரா? எனக்கு பிசினஸ்ல இல்லைன்னா என்னவோ மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம். வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலையில் இல்லைன்னா, அந்த வேலை என்னுடைய கையை விட்டு போச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று கேள்வி கேட்கிறோம். எல்லாமும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதுதான் பெரியது. இது இல்லாட்ட என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கை சூன்யமாகிவிடும், அஸ்தமித்துவிடும் என்று ஒரு தவறான சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே நாம் உதயப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒட்டுமொத்தடைய அருளையும் நீங்கள் உண்மையிலேயே விளங்குவதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மத்துன்யா ஃபில் ஆகிரா, ஆகிரத்தோடு இந்த துன்யாவை கணக்கிடும் பொழுது இல்லை கமசலி, ஒரு உதாரணத்திற்குத்தான் இது தகுதியாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பாஹி ஃபில் யௌமி ஃபில் யம்மி ஃபல்யன்ஸுர் பிமா அர்ஜா. ஒரு மனிதர் உங்களிலே ஒருவர் ஓமையோடு சொல்கிறார்கள், உங்களிலே ஒரு மனிதர் கடலுக்குள்ளே தன்னுடைய விரலில் ஒரு விரலை அழுத்தி அந்த விரலை வெளியே எடுத்து பார்க்கட்டும். கடலுக்குள்ளே, கடல் எவ்வளோ பெருசுக்கு விசாலமானது, அந்த கடலுக்குள் தன்னுடைய விரலை உள்ளே அழுத்தி பின்னர் விரலை எடுத்து வெளியே பார்க்கட்டும்.
அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் ஒட்டியிருக்குமோ அவ்வளவுதான் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அருட்படைகளும் நாம் அனுபவிக்கிற அவ்வளோ அருட்படை நீங்கள் எடுத்துக்கிட்டு, கார்களாக இருக்கட்டும், பங்களாக இருக்கட்டும், பணங்களாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், இன்ன பிற அருள் வளங்களாக இறைவன் இவைகளையெல்லாம் பரப்பி வைத்திருக்கிறானோ அவ்வளவு அருள் வளங்களும் மொத்தமுமே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடல் எந்த அளவோ அது மறுமையில் இறைவன் வைத்திருக்கக்கூடியது. அந்த கடல் நீரில் கை முக்கி வெளியே எடுத்தால் அந்த விரலில் என்ன நீர் ஒட்டி இருக்குமோ அதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஆனால் இதை அடைவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான முயற்சி அல்ல. அதை அடையக்கூடிய முயற்சியில் நாம் மறுமையை மறக்கக்கூடிய தீவிரம் இருக்கிறதே, அது சாதாரணமான ஒரு முயற்சி அல்ல. இதெல்லாம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை திருப்பி கொண்டு இருக்கிறது. அப்படி திருப்ப போகதான் இந்த உலகத்தை நாம் நேசிக்க ஆரம்பிச்சிடும், இந்த உலகத்தை பிரியப்படுறோம், இந்த உலகத்தில் உள்ள பொருளை கிடைக்கிறதுக்காக ஏதேனும் ஒரு முயற்சியை எடுத்து அது நமக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படி ஆசைப்பட்டுட்டு நாம் இன்னொரு பக்கம் நினைக்கிறோம், ஆட்சி நம்ம கையில் இருக்கணும், அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும், நாம் தான் எல்லோரும் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதிகாரம் மற்றவர்களுடைய கையில் இருப்பதனால் நம்மை வதைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உமர் பின் கத்தாப் ஒரு ஆட்சி ஆண்டார், உமர் பின் கத்தாப் ஒரு ஆட்சியை ஆண்டார். உமர் பின் கத்தாப் ஆட்சி ஆளும் பொழுது அவருடைய ஆடைகள் ஒட்டு துணிகள் தான், படோடாபமோ பகட்டோ இல்லை, படோடாபமோ பகட்டோ இல்லை, படோடாபமோ பகட்டோ இல்லை. கிஸ்ராவில் இருந்து மன்னர் கிஸ்ராவிடத்தில் இருந்து ஒரு ஓலையை கொண்டு வர்றான் ஒரு தூதன், உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் மதினாவினுடைய ஆட்சியாளர் உமர் பின் கத்தாப் எங்கே என்று கேட்கிறான். ஏன் அவர் தான் ஹலீஃபா, அவர் கையில் தான் இந்த ஓலையை கொடுக்க சொல்லி கிஸ்ரா சொன்னார்னு தேடுகிறான். அவர் இங்கே இல்லை, பள்ளிவாசல் திண்ணையில் இருப்பார், போய் பாருங்கள்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். பள்ளிவாசல் திண்ணைக்கு வந்து பார்த்தால் உமர் பின் கத்தாப் தன்னுடைய கையை தலைக்கு வைத்து நிம்மதியாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். ஹலீஃபா, மதினாவுடைய ஆட்சியாளர், ஹலீஃபத்து ராஷித் அஸ்ஸானி ஃபில் இஸ்லாம், இஸ்லாமுடைய ஹலீஃபா, இரண்டாவது ஹலீஃபா, மிக நிம்மதியாக அழகாக நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்குற மனுஷனை டிஸ்டர்ப் பண்ண அவனுக்கு முடியலை. அங்கே நின்று இவர் தான் ஹலீஃபாவா, நாமும் பார்த்ததில்லை. உமர் பின் கத்தாப்ட்ட கொடுக்கணும்னு யாருன்னு விசாரிச்சுட்டு வந்தால் அவர் நிம்மதியாக படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த பகட்டும் இல்லை. அங்கே அவருக்காக யாரும் பக்கத்தில்ன்னு என்ன செய்யலை, மயில் தொகையோ அல்லது இறகுகளோ அடித்து அவரை நிம்மதியாக தூங்க வைப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார் மனிதர். அந்த மனிதன் சொன்னான் ஒரு வார்த்தை, வரலாறு அதை பதிந்து வைத்திருக்கிறது. உமர் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவரை எழுப்பாமல் அவரை பார்த்து சொன்னார், இந்த ஆட்சியாளர்கள் யார் யாரையோ கொண்டு வந்து பாதுகாப்புக்கு நிறுத்திக்கிறாங்க இல்லையா, யார் யாரையோ எங்கெங்கேயோ இருந்து கொண்டு வந்து தன்னுடைய பாதுகாப்பிற்காக நிறுத்துகிறார்கள். ஏன் இருக்குதெல்லாம் போயிடுச்சுனா, கையில் இருக்குதெல்லாம் போயிடுச்சுனா, எவ்வளோ காலம் நாம் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய மனை மக்களுக்கு அல்லது வரக்கூடிய 10-20 சந்ததிகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறோமோ, இதை நம்மள யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டானா என்ன செய்யறதுன்னு சொல்லி யாரையோ கொண்டு வந்து ஃபோர்ஸ் போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறான். அவர் நிம்மதியாக தூங்குகிறார். அந்த மனிதன் அவரை பார்த்து சொல்கிறான், அதில் தனீதமாக நீர் நடந்தீர், அமீன் த நிம்மதியை பெற்றீர், நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீர், நீதமாக உம்மால் நடக்க முடிஞ்சது, உங்களுடைய உமக்கு எந்த சிந்தனையிலும் அடுத்து உங்கள் பொருள் உங்களுக்கு வேணும்னு தோணலை, நீ நீதமாக நடந்து. ஸோ உம்மோ நீ நீதமாக நடந்ததுனால உங்களுக்கு நிம்மதி கிடச்சிது. நிம்மதி கிடச்சா யாருனாலும் தூங்கலாத. ஒரு மனிதனுக்கு கிடைக்கூடிய அருளையே மிகச்சிறந்த அருள் என்ன தெரியுமா, எல்லாருமே சொல்லுவோம், நம்ம எல்லாருமே உழைக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன, நிம்மதியான தூக்கம் வரணுங்க. படுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் வராமல் புரண்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய சங்கடம் வேறு எதுவும் இல்லை. படுத்த உடனேயே தூக்கம் வருகிறது, அது மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று. யாருக்கு தெரியுமா இருக்கும் அது, யாருடைய உள்ளத்தில் நாளைய தினத்தை பற்றி தேவையில்லாத எதிர்பார்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு தான். அங்கே அவ்வளோ போட்டிருக்கமே, இங்கே இவ்வளோ போட்டிருக்கமே, அது நஷ்டம் ஆயிருமே, இது இப்படி ஆயிருமே என்ற எதிர்பார்ப்பும் அதன் பின்னால் ஓடும் ஒரு சிந்தனை இருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதனால் எவ்வளவு ஏசி, எவ்வளவு பட்டு குஞ்சலங்கள் விரிக்கப்பட்ட பட்டு மித்தைகள் இருந்தாலும் நிச்சயமாக தூக்கம் வராது. ஆனால் அவங்க தூங்குறாங்க, எப்படி தூங்குனாங்க,
அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய எதிர்பார்ப்போ இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த சொகுசுமோ சொகுசாக தெரியவில்லை. அப்படி தெரியலைங்கிறதுனால தான் மற்றவர்கள் பயந்தார்கள், மற்றவர்கள் இவர்களுடைய விஷயத்தில் பயந்தார்கள். நாங்கள் உங்களிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. அல் மௌத் இந்தனா அஹ்லாமினல் அஸ்ல் என்று சொன்னார் காலித் வலீத். ரோம சக்கரவர்த்தியுடைய கோட்டைக்கு முன்னால் நின்று சொல்ல முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முஸ்லீம் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆட்சியாளர் சரி, அவருடைய பங்குக்கு அவர் சொல்லலன்னு நாம அவரை சொல்லுவோம். சராசரி மக்களாக இருக்கக்கூடிய நம்மளே இந்த வார்த்தை வருமா? அல் மௌத் இந்தனா அஹ்லாமினல் அஸ்ல், நீ யாரை மரணத்தை கொண்டு எச்சரிக்கிறாய்? மரணமா? அது எங்களுக்கு தேனை விட இனிமையானது. ஏன் இறந்த அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய இரத்த துளி தரையில் விழும் என்றால் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன இருக்கு? உயர்தரமான உன்னதமான ஒரு சொர்க்கம் இருக்கிறது. எனவே எனக்கு இது ஒரு வாழ்க்கையே இல்லை என்ற சிந்தனை என்ற தாக்கம் அவடத்துல இருந்தது. ஆனால் அப்பொழுதும் அவளிடத்துல பொருளாதாரம் இல்லாமல் இல்லை, பொருளாதாரம் வராமல் இல்லை, அவர்கள் அதை சம்பாதிக்காமல் இல்லை, அது எல்லாம் அவருடைய கைகளில் தான் இருந்தது. இன்று நாம் அதை கைகளிலிருந்து மாற்றி நம்முடைய இதயத்திலே குடியமர்த்தி வைத்திருக்கிறோம். அதனால் தான் நமக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் கானத் துன்யா தஅதுலு இந்தல்லாஹி ஜனாஹ பஊதி ஜனாஹ பஊதத்தின் மா சகா காஃபிரன் மின்ஹா ஷுர்பதமா. அல்லாஹ்வுடைய திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் உண்மையிலேயே இந்த பூமிக்கு ஒரு கொசுவின் இறக்க அளவிற்கு மதிப்பு இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காஃபிருக்கும் கொஞ்சம் கூட ஒரு மிடர் தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் தண்ணீர் தந்திருக்க மாட்டான். அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடிய இறைவன். ரஹ்மத்தை தனக்குள் விதியாக்கி கொண்டு ரஹ்மான் என்று தனக்கு பெயர் வைத்து எல்லோருக்கும் அருள்பாலிக்கிறான். என்னவெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவ்வளத்தையும் எந்த தங்குதடை இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கா. யார் கொடுக்குறான்? காஃபிருக்கு கொடுக்குறான், அவனை நிராகரிக்கக்கூடியவன் கொடுக்குறான். முல்ஹைதுக்கு கொடுக்குறான், அவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்குறான். இல்லை அவனும் இருக்கிறான், அவன் கூட இன்னும் சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய முஷிரிக்கிற்கும் கொடுக்குறான். முஷிரிக்கு சாப்பிட்றான், முனாஃபிக் சாப்பிட்றான், முல்ஹைது சாப்பிட்றான், காஃபிர் சாப்பிட்றான். அவர்களில் கொஞ்சம் பேரா உட்கார்ந்து மூமின்களும் சாப்பிடுறோம். இவ்வளவு பேருக்கு அல்லாஹ் தாரா அப்படின்னா இவ்வளவும் அவன் கொசுவின் இறக்கை கூட மதிக்காத பொருளாகி இந்த உலகத்தின் பொருளிலிருந்து தான். அப்போ உண்மையிலேயே அல்லாஹ்விடத்துல மதிப்பில்லாத ஒரு பொருள் ஆனால் நம்மிடத்துல மிக பிரம்மாண்டமானதாக தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? மாளிகைகளாக தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? உன்னதமான வாகனங்களாக தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? நகைகளாகவும் பொருள்களாகவும் தோன்றுகிறது. இறைவன் நமக்கு உதாரணம் சொல்கிறான், இளமூ அறிந்து கொள்ளுங்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நமக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி சொல்றான், தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க எல்லாருமே. அன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வலகுவன், இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நிச்சயமாக இது வீணும் விளையாட்டும் தான், வீணும் விளையாட்டும் தான். எவ்வளவு பணம் செலவழிக்கிறான், எவ்வளவு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு இல்லையா? எத்தனை ஐபிஎல்கள் படாத பாடுபட்டு இருக்கு, எத்தனை 2020 என்ன பாடுபட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கமா இல்லையா? எல்லாமே எதுக்கு? எவ்வளவு புத்திஜீவிகளுடைய அறிவு அங்கே வீணாகுது, எவ்வளவு பொருளாதாரம் பொதுமக்களுடைய பொருளாதாரம் வீணாகிறது, அவ்வளவுமே எதை சுத்தி அப்படின்னா லகுலையும் லகுலையும் வீணிலும் விளையாட்டிலும் தான். வசீரத்துன் ஒரு அலங்காரம் தான், ஒரு அலங்காரம் தான். கண்ணுக்கு முன்னால பார்க்கும் போது இது அலங்காரம் தான். உங்களுக்கு மத்தியில பிள்ளை செல்வங்களை கொண்டும் பொருள் செல்வங்களை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் பெருமை பாராட்டிக் கொள்வதுதான், ஒருவருக்கு ஒருவர் பெருமை பாராட்டிக் கொள்வதுதான். எனக்கு பார்த்தியா எவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க இன்னைக்கு? அதெல்லாம் நிறைய பேர் சொல்றது இல்லை, அது ஒரு காலம். ஒரு காலம் சொன்னாங்க இல்லையா, 10 பிள்ளைகளை வச்சிருந்தா 11 பிள்ளை வச்சிருக்கக்கூடியவன் 10 பிள்ளைய வச்சிருக்கவனை விட சிறந்தாள். இன்னைக்கு 2 பிள்ளை வச்சிருந்து 3வது பிள்ளை வச்சிருக்கவனை பார்த்தா என்ன செய்வோம்? ஒரு மாதிரி நாகரிகமான சமுதாயத்தில் நாகரிகமாக வாழ தெரியல. பாருங்க, வதவதுன்னு பத்திருக்காங்க. எப்படி நாகரி எது நாகரிகமான சமுதாயமா? அல்லாவுடைய திருத்துவர் நீங்கள் வரும்போது மொத்தமாக கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அது நாகரிகமாக தெரியல. அல்லாவுடைய தூத சிலாசன் சொன்னது அது இவனுக்கு வறுமை வந்துருமா வளமை போயிருமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் 2 குழந்தைங்களுக்கு மேல 4 குழந்தைய 5 குழந்தை வதவதுன்னு பெற்றிருக்கிறாரு. பாருங்க, வரிசையா கூட்டு போறாரு. சொன்னிச்சுனா நக்கல் அடிக்கிறான், பெருமை பேசுகிறான், அல்லது தன்னை பெருமைப்படுத்தி பிறரை கேவலப்படுத்துகிறான். உண்மையிலேயே அது அருள் அல்ல.
அருள் உண்மையிலேயே குழந்தை செல்வங்கள். சரி, அது பெருசா பெற மாதிரியே நாம பொருளாதாரத்துல இது போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்குமா? ரெண்டு குழந்தை போதும் சொல்லக்கூடிய யாராவது, எனக்கு 100,000 போதும், 1,00,000 போதும், இதுக்கு மேல நான் ஒன்றும் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது இருக்குமா? இல்லை. இல்லை, இமாம் அஹமதுடைய ரஹிமுல்லா அவருடைய பிரபல்யமான ஒரு கூற்று உண்டு. அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை பணத்தில் சோதிப்பதாக இருந்தால் அவனிடத்தில் 1,000 தீனாரை கையில் கொடுத்து, 1,000 தீனாரை கையில் கொடுத்துருமா, கொடுத்துட்டு இதை குறைய விடாம பார்த்துக்க, கூட விடாமையும் பார்த்துக்கணும்னு சொல்லிடணுமா? நடக்குமா? குறைய விடாம பார்த்துக்கணுங்கிறதுல எல்லாரும் உறுதியாக இருப்போம். கூட விடாம பார்த்துக்கணும்னா என்ன செய்வான்? அதற்கு உமை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு பணக்காரன், நிம்மதியே இல்லை, நிம்மதி இல்லாத மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய ஜன்னலிலிருந்து வெளியே எட்டி பார்க்குற பழக்கம், வீதியில் தூங்குறவன் ரொம்ப நிம்மதியாக தூங்குறான், அவனுக்கு வீடு உடஞ்ச வீடு, ஏதோ அவன் உண்டு, அவனுடைய காட்சப்பாட்டுக்கு என்ன வேலை உண்டு அதை பார்த்துட்டு தன்னுடைய வயிற்று கழுவிட்டு போகிறான். அவன் அவனுடைய மனைவி திருப்ப திருப்ப அவனை சொல்கிறேன், பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ நிம்மதியாக தூங்குறான் நம்ம இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறான், இவன் நிம்மதியை கெடுக்கிறது எப்படி அப்படின்னு. ஒன்றும் செய்ய வேண்டாம், நாளை காலையில் அவன் வீட்டு வாசலில் போய் 1,900 வச்சுருவான், அல்லது 1,950 வச்சுருவோம். வச்சா என்ன செய்வான்? காலையில் வந்து எடுத்து பார்ப்போம், 950 என்ன செய்ய தோணும் உனக்கு? இதை எப்படி 1,000 ஆக்குறது? 1,000 ஆக்கினால் இதை எப்படி 1,200 ஆக்குறது? 1,200 இருந்தால் இதை எப்படி 1,500 ஆக மாற்றுவது? இதான் ஒரு மனிதனுடைய முயற்சி. ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் என்ன? ஒரு மனிதன் தன் அளவிலே தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக, இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குள்ளே உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு உங்களுடைய ஒருவரை ஒருவர் பெருமை அடிக்கக்கூடிய விஷயம்தான் இது. ஆனால் இது ஒரு மலைக்கு ஒப்பாகும். அந்த மலை எப்படிப்பட்ட மலை என்னது தெரியுமா? குஃபார் நபாத்தஹு சும்மயஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்மயகூமு ஹுதாமன் ஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஒரு மலைக்கு ஒப்பாகும். அந்த மலை ஒரு நிலத்தில் இறங்கியது, அந்த நிலத்தை ஒரு விவசாயி வைத்து பண்படுத்தி அதை நல்ல முறையில் வளர்த்து வந்தால், அந்த மலை வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகளெல்லாம் வளைந்து வளர்ந்து செழிப்பாக இவனுக்கு காட்சி அளிக்கிறது. கண் முன்னால் பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக, ரொம்ப வனப்பாக அது கண் முன்னால் தோன்றுகிறது. அது கொஞ்சம் வளர்ந்து பின்னர் மஞ்சணிக்கிறது இல்லையா? எந்த கதிர் வளர்ந்தாலும் அந்த கதிர் பின்னர் என்ன செய்யும்? மஞ்சளாக மாறும். மஞ்சளாக மாறின பிறகு கூட அதில் இருக்கக்கூடிய நெல் கதிர்க்குள், அதில் இருக்கக்கூடிய அந்த கதிர்களுக்குள்ளே உண்மையிலேயே அரிசி என்ற மணி சரியாக உருவாகினால் அது அதை அறுவடை செய்யக்கூடியவனுக்கு பலன். அதில் உள்ள ஒரு சத்தும் ஏறலை அப்படின்னா என்னதான் தொங்கும்? வெறும் பதர்கள் தான் தொங்கும். உள்ள எந்த சத்தும் இருக்காது, பதர்கள் தான் தொங்கும். கையில் அள்ளி ஒரு ஊது ஊதுனோம்னா, வாயை வச்சு ஊதுனோம்னா கையிலிருந்து பறக்கக்கூடாது, அதுதான் நெல்மணி. கையிலிருந்து பதர்ந்து பறந்து விட்டது என்றால் அது பதர், அதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாள் ஆகும். ஹுதாமன், அது எல்லாமும் விழலுக்குரைத்த நீர் என்று இவன் யோசிக்கும்படியாக ஒன்றுமே இல்லாமல் மாறிவிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு மழை ஏற்படுத்துகிறதே, இதை போன்றது ஒரு தாக்கம்தான் மனிதர்களுக்குள்ளே, மனிதர்களுக்குள்ள வரக்கூடிய இந்த செல்வங்களெல்லாம் என்று இறைவன் நமக்கு ஓமை சொல்கிறான் என்றால், அன்பிற்கினியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகம் அற்பமானது. இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் அற்பமானவைகள். இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருங்க சொல்லும் பொழுது சொன்னார்கள், அத்துன்யா மல்ஊனா, துன்யா என்பது சபிக்கப்பட்டது, வமா ஃபீஹா, அதில் உள்ளவைகளும் சாபத்திற்குரியவர்கள், சாபத்திற்குரியவர்கள், இல்லா மா கான லில்லாஹி மின்ஹா, யார் எவைகள் அதில் அல்லாஹிற்குரியவர்களாக, அல்லாஹிற்கு உரியவைகளாக இருக்கின்றனவையோ அவைகளை தவிர என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த உலகத்தை தேடி, இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்பங்களை தேடி அழிந்து விடக்கூடிய இந்த உலகத்தை நாடி நம்ம பார்க்கக்கூடிய போகக்கூடிய இந்த நேரத்தில், அழியாத ஒரு செல்வத்தை, அழியாத யதார்த்தமான ஒரு உலகத்தை, அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை கம்பேர் பண்ணி, இந்த உலகம் என்பது இப்படிப்பட்டதுதான், இதில் நாம் தேடலை குறைத்து கொள்ள வேண்டும், இதை விட அதிகமாக வல் ஆஹரத்து ஹைர் வாபுகா, ஆஹரத்து தான் ஹைர், மிகச்சிறந்தது, வாபுகா நிலையானது என்றது ஒரு ஈர்ப்பும் எதிர்பார்ப்போடு நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இறைத்துதர் நமக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி தந்தார்கள். சொர்க்கம் இருக்கிறதே சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் சவுத்தின் ஃபில் ஜன்னத்தி ஹைரும் துன்யா உமா ஃபீஹா, இந்த உலகத்தில் மனிதன் ஒரு சாட்டை பயன்படுத்துவான், சாட்டை
அந்த சாட்டையை வைக்கக்கூடிய இடம் இருக்குமே அந்த இடம் இந்த உலகத்தில் வச்சிருக்கக்கூடிய சாட்டை, இந்த சாட்டையை ஊமையை சொல்லி சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதாக இருந்தால் அந்த சாட்டை இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. ஒரு சாட்டையை வைப்பதற்காக என்ன இடம் இருக்குமோ சொர்க்கத்தில், அந்த இடம் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா நம்மளால? நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சாதாரணமாக நம்முடைய கற்பனைக்குள்ளது எட்டவே இல்லை. இறை தூதர் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானதாக அதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹுடைய பாதையிலே நீ ஒரு நாள் காலையை அடைவதும் அல்லாஹுடைய பாதையிலே நீ புறப்பட்டு செல்வதும் இந்த உலகமும் அதில் உள்ள எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்கினியவர்களே, இவ்வளவு உயர்வான பாக்கியம் நமக்கு சொல்லப்பட்ட பிறகும் அற்பமானதின் பால் தான் நம்முடைய நாட்டம் இருக்கும் என்றால் நம்முடைய நம்பிக்கையில் கோளாறு என்றுதான் பொருள். பிரச்சனை எதுலன்னா நம்முடைய ஈமான்ல பிரச்சனை. நம்முடைய ஈமான்ல பிரச்சனை இருக்கிறதுனால தான் நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் பெரிதாக சொன்னது பெரிதாக தெரியாமலும், குர்ஆனும் சுன்னாவும் சிறிதாக எதை சொன்னதோ அது சிறிதாக தெரியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறேன், முஸ்லீம்களை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை இந்த சமூகம் விளங்குவதற்காக சொல்லி காட்டினார்கள். நாம் உண்மையிலேயே மறுமையை விளங்குறதாக இருந்தால் எப்படி விளங்கணும், அதே இடத்துல இந்த உலகமும் அதனுடைய இன்பங்களில் அந்த அற்பமான இன்பங்களை விளங்குவதாக இருந்தால் எப்படி விளங்க வேண்டும் என்பதை சொல்லும்போது நமக்கு சொன்னார்கள், நரகத்தில் இறைவன் பாவம் செய்த அடிமைகள் எல்லோரையும் போடுகிறான். அப்படி யாரையெல்லாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் போடுறானோ அவர்களில் ஒரு சிலர் அவர்களுடைய தண்டனை காலமெல்லாம் முடிந்த பிறகு அந்த நரகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். இது யாருக்குன்னா அகில தொகை, யார் தொகைதுவாதிகளாக இருந்தார்களோ அல்லாஹிற்கு இணை வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது தவறோ குற்றங்களோ பாவங்களோ செய்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு, அப்படி பாவமும் குற்றமும் செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக வெளியேற்றப்படுவார்கள். நான் அறிந்திருக்கிறேன் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு மனிதனை. அந்த மனிதர் நரகத்தில் இருந்து வெளியேறுகிறார். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகுலுல் ஜன்னத்தி துஹூலன், அத ஜன்னத்தில் நுழைவதிலே அவர் தான் கடைசியாக இருப்பார், அவரை போல வேற யாரும் இல்லை. அதுக்கு முன்னால எல்லாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரை சேர்த்து விடுகிறான். எல்லா தண்டனையும் அனுபவிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் அவருக்கு நரகம் இல்லை என்று சொல்லி இறைவன் ஒரு ஆளை சொர்க்கத்திற்குள்ள நுழைவிக்கிறான். ராஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி ஹபுவன், தவண்டு எப்படியாவது அதிலிருந்து தப்பிச்சு வந்தா போதும்னு சொல்லி ஒரு மனிதன் கடைசி ஆளாக சொர்க்கத்திற்குள் நுழைவானான். ஃபயகூலுல்லாஹு தபாரக வதஆலா, அல்லாஹ் இறைவன் அவனுக்கு சொல்லி காட்டுகிறான், இது ஃபதுஹுலில் ஜன்னா, உன்னுடைய தண்டனை காலமெல்லாம் முடிந்து விட்டது, நீ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நீ அனுபவிச்சு முடிச்சாச்சு, சரி போ இப்போ நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஃபயஅதி ஃபயுஹையிலு இலைஹி அன்னஹா மலஊன், அவன் வாரான் சொர்க்கத்தை பார்க்கிறான். உள்ளே சொர்க்கத்தை பார்த்த உடனே சொர்க்கம் என்ன தெரியுது, எல்லா இடமும் நிரம்பி வழிகிறது. அவனுக்கு கண்ணு முன்னால் தெரியுது எல்லா இடமும் நிறைவு வழிகிறது. அவனுக்கு தெரியும் அவன் தான் யாருன்னு, கடைசி ஆளுங்க. அதுக்கு முன்னால கொஞ்சம் நெஞ்ச தவறுகளுக்கெல்லாம் தண்டிக்கப்பட்டு உள்ளே போன சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். நாம தான் கடைசியாக வரணும். அவனுக்கு தெரியும் உள்ளே பார்த்தா சொர்க்கம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது, எல்லோரும் நிரம்பி முழுக்க செழிப்பாக சொர்க்கம் காட்சி அளிக்கிறது. பார்த்த உடனே அவனுக்கு சிந்தனை வந்துருச்சு, என்ன, யா ரப் வஜத்தனி மலன் வஜத்துஹா மலன், நான் அதை பூரணமாக நிரம்பியதாகத்தான் கண்டேன், அதில் எனக்கு எந்த இடம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ஃபயகூலுல்லாஹு தபாரக வதஆலா லஹு இது ஹப் ஃபதுஹுலில் ஜன்னா, போ சொர்க்கத்தில் இடம் இருக்கு நீ உள்ளே போய் நுழைஞ்சிக்கன்னு சொல்லி அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான். அந்த மனிதன் மறுபடியும் வருகிறான், சொர்க்கத்தை பார்க்கிறான். அவனுக்கு மீண்டும் அவனுடைய கண் முன்னால் ஒரு காட்சி தோன்றுகிறது, சொர்க்கம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. உள்ள என்ன இல்லை, நோ என்ட்ரி, போர்டு போட்டாச்சு, க்ளோஸ், என்ன ஆகி போச்சு, ஹவுஸ்ஃபுல், உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி தெரியுது. அவன் பார்க்கிறான் என்ன ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு, உள்ளே எப்படி நான் போக முடியும்னு சொல்லி மறுபடியும் வந்து இறைவிடத்தில் சொல்கிறான், யாரப் வஜத்துஹா மலஆ,
இறைவா அதை நிரம்பியதாகத்தான் கண்டேன், அது நிறைந்திருக்கிறது என்று. ஃபயகூலுல்லாஹு லஹு, இறைவன் மீண்டும் சொல்கிறான், போ நீ போய் பாரு, சொர்க்கத்திலே உனக்கு இடம் இருக்கிறது, நீ போய் பாரு என்று சொல்கிறான். ஒரு மனிதன் வருகிறான், அந்த தவண்டு வந்த மனிதன் மீண்டும் வருகிறான், பார்க்கிறான் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய வசந்தம், கண் முன்னால் மிகப்பெரிய ஒரு காட்சி அவனுக்கு. அந்த சொர்க்கத்தை பார்த்த உடனே பிரமிப்பில் இருக்கிறான். இறைவன் சொல்கிறான், உலக இருக்கிற நீ தேடினிய, ஓடி ஓடி அலைஞ்சிய, இந்த வா இந்த இந்த உலக இந்த 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 ஜுவன இந்த சுவனத்திற்கு இந்த சுவனத்தின் பாலுள்ள நாட்டத்தை குறைத்து விட்டு அந்த 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 அற்பத்தை நோக்கி ஓடினாய, அது இருக்க அதை போல உனக்கு 10 மடங்கு தருகிறேன். 10 மடங்கு தருகிறான் அவன் இறைவன். இந்த உலகத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கிறவன் நமக்கு என்ன தோணும், ஒரு 1000 தினார் இருந்தா அடுத்து நம்முடைய எண்ணம்லாம் இப்படித்தானே இருக்கும், 1 லட்சம் தினார், 1 கோடி தினார், குவைத்துடைய ஒரு மாகாணத்தினுடைய ஆட்சி, இல்லை குவைத்தே நம்ம கையில் வர்றது, சரி இது பக்கத்தில் இருக்க இந்த ஜிசிசி எல்லாம் நம்ம கையில் வர்றது, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை எண்ணெய் கிணறுகளுக்கு நாம சொந்தக்காரனை மாறுறது, இது எல்லாமே கொஞ்சம் தான், இல்லை இதெல்லாமே நம்முடைய அறிவுக்கு தந்தாப்புல நம்ம அளக்கிறது. ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கடைசியாக அவன் சொல்கிறோம் சொல்லுவான், அவனுக்கு இந்த உலகமும் இந்த உலகத்தில் ஒரு ஆட்சியாளன் ஆண்டு வந்தால் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் எவ்வளவு இருக்குமோ அதில் 10 மடங்கு உனக்கு தருகிறேன், போ. வைன்னலக்க அஷரத் அம்சாலின் அம்சால் துன்யா, இந்த துன்யாவுக்கு 10 மடங்கு உனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் قال فيقول اتسخرني بي يا ربي என்ன நீ நக்கல் பண்றியா, யாரு இயல்பு, மனிதனுடைய இயல்பு. சில நேரம் முந்தும் அவன் கேட்கறான், இறைவா காட்டிட்டு எனக்கு நீ இதை தருவே, இதுக்கு மேல 10 மடங்கு தருவேன்னு சொல்லி என்ன செய்யற, நீ கேலி செய்கிறாயா இறைவா என்று கேட்கிறான். தபஹக் பி, நீ என்னை கொண்டு சிரிக்கிறியா, என்ன நீ என்ன ஆகிட்ட, சிரிப்பிற்குரிய பொருளாக மாற்றி விட்டாயா, என்னை வச்சு நீ சிரிக்கிறியான்னு சொல்லி அவன் கேட்பானா. அல்லாஹ் சொல்றான், வன்சல் மலிக், நீ தான் ஆட்சியாளன், நீ தான் அரசு, உன் கையில் தான் எல்லாம் இருக்கு. ஒரு ஆட்சியாளனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து 10 மடங்கை இறைவன் தருகிறேன் என்று செய்கிறான், வாக்கு தருகிறான், அந்த மனிதனுக்கு தருகிறான். அன்பிற்கினியவர்களே, இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம். ஆனால் அந்த சொர்க்கத்தோடு மதிப்பிடும் பொழுது இந்த உலகம் மிக அற்பமானது, இதனுடைய அருட்கொடைகள் மிக குறைவானது. நாம் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த அற்பமான உலகத்தை நோக்கி திருப்பாமல் பரிபூர்ணமாக மறுமை என்ற அந்த நிரந்தர வீட்டை நோக்கி திருப்ப வேண்டும். உலகம் என்றால் என்னவென்று குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த உலகத்தை மிக தெளிவாக அடையாளம் கண்டு அதனுடைய லாப நஷ்டங்களை முறையாக நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பாதிப்பில்லாத விதத்திலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அந்த பண்பையும் பக்குவத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.